வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். உம்பன் புயலை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும், பிரதமர் நரேந்திரமோடி உறுதி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள உம்பன் புயல் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை கொரோனா கற்றுத்தந்துள்ளது, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 123 நாடுகளுக்கு இந்தியா அத்தியாவசிய மருந்துகளை வழங்கியுள்ளது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100,000 தாண்டியது. 39,174 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றை கையாண்ட விதம் குறித்து சுதந்திரமான சுய மறு ஆய்வு நடத்தப்படும், உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள உம்பன் புயலை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார். பிரதமர் இல்லத்தில் நேற்று உம்பன் புயல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் முதன்மை ஆலோசகர் பி கே சின்ஹா, தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புயல் கரையை கடக்கும்போது ஒடிசா மேற்குவங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேற்குவங்கம் ஒடிசா மாநிலங்களில் உம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 25 குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் எஸ் என் பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார். உம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் உம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள உம்பன் புயல் மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உம்பன் புயல் தற்போது வலுவிழந்து அதிதீவிர புயலாக மாறி கொல்கத்தாவிற்கு தென்மேற்கே ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது மேலும் வலுவிழந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசத்தில் நாளை கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 150-160 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 170 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழகத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும், மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். உம்பன் புயல் காரணமாக சென்னையில் நேற்றிரவு முதல் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று கற்றுத்தந்த பாடத்தின் மூலம் மக்கள் சக மனிதரோடும் இயற்கையோடும் இணக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனா பாதிப்பு காலத்தில் மக்கள் 12 அம்ச நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், மன அழுத்தம், பதற்றம் ஆகியவற்றை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் யாருமே தனிமையில் வாழக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை கொரோனா நோய் தொற்று நமக்கு கற்றுத்தந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மகிழ்ச்சிக்காகவும் பொருட்களின் தேவைக்காகவும் மக்கள் இதுவரை தனித்து இயங்கி வந்தார்கள் என்றும், ஆனால் தற்போது புதிய வழிமுறைகள் பின்பற்றி வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். குடும்பம், சமூகம் ஆகியவற்றை வெறும் சம்பிரதாய நினைப்பாக கருதாமல் சக மனிதரோடும் இயற்கையோடும் வாழ மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மனித வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் என்பதை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளது என்றும், நிலையற்ற வாழ்க்கையுடன் தான் நாம் அனைவரும் வாழ்கிறோம் என்பதையும் கொரோனா உணர்த்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 123 நாடுகளுக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தில்லியில் கொரோனா மேலாண்மையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான 73வது உலக சுகாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று சவாலை இந்தியா அரசியல் அர்ப்பணிப்புடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார். உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதோடு வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை அழைத்து வருவது, சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, பரிசோதனைகளை பெருமளவிற்கு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது போன்றவற்றை இந்தியா உறுதியாக மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் 123 நாடுகளுக்கு இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 4,970 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,1139 அதிகரித்துள்ளது. மேலும் 134 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 3,163 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 2,350 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 39,174 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,058 அதிகரித்துள்ளது. இதில் 1,249 பேர் உயிரிழந்தனர். 8,437 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 11,745 பேர் பாதிக்கப்பட்டு 694 பேர் உயிரிழந்தனர். 4,804 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 5,236 பேர் பாதிக்கப்பட்டு 252 பேர் உயிரிழந்தனர். 2,435 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 2,825 பேர் பாதிக்கப்பட்டு 244 பேர் உயிரிழந்தனர். 1,006 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,054 பேர் பாதிக்கப்பட்டு 168 பேர் உயிரிழந்தனர். 4,485 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 11,760 அதிகரித்துள்ளது. நேற்று 536 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 234 பேர் நேற்று குணமடைந்த நிலையில் இதுவரை 4,406 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 81 உயர்ந்துள்ளது. மத்திய அரசு அலுவலகங்களில் 4 கட்ட பொது ஊரடங்கு காலத்திலும் மின்னணு கைவிரல் பதிவேடு முறை தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று மத்திய பொது விவகாரம் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் மே 18 முதல் 31 வரை 4வது முறையாக பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அரசு அலுவலகங்களில் மின்னணு கைவிரல் பதிவேடு முறையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக ரத்து 4வது பொது ஊரடங்கு நீட்டிப்பு காலத்திற்கும் பொருந்தும் என்று மத்திய பொது சுகாதாரம் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து வேலை நாட்களிலும் துணை செயலாளர் மற்றும் அதற்கு மேல் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் தவறாமல் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
துணை செயலாளர் மட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் வருகையை பதிவு செய்ய தனியாக வருகை பதிவேட்டை சம்பந்தப்பட்ட துறைகளின் தலைமை அதிகாரிகள் தயார் செய்ய வேண்டும் என்றும், 50% பணியாளர்களுடன் சுழற்சி முறையில் அலுவலகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதிய கல்வி தொலைக்காட்சிகள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள ஆன்லைன் வகுப்புகள் மூலம் நாட்டின் கல்வித்தரம் உயரும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் முதல் வகுப்பிலிருந்து 12 வரை ஆன்லைன் மூலம் பாடம் நடத்துவதற்காக 12 புதிய கல்வி தொலைக்காட்சிகள் தொடங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இந்த கல்வி தொலைக்காட்சிகள் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகளால் நாட்டின் அனைத்து தரப்பிலும் கல்வித்தரம் மேம்படுத்தப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். ஒரே தேசம், ஒரே டிஜிட்டல் தளம், ஒரே வகுப்பு, ஒரே தொலைக்காட்சி என்ற இந்த நடவடிக்கை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கல்வித்தரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ராணுவம் ஆற்றி வரும் ஒத்துழைப்பை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராட்டியுள்ளார். ராணுவத்தின் ஆயுதப்படை மருத்துவ சேவை பிரிவின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் அனு பானர்ஜி நேற்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் நிர்வாகத்தினருடன் ராணுவம் அளித்து வரும் ஒத்துழைப்பு குறித்தும் தற்போதைய நிலவரம் குறித்தும் லெப்டினன்ட் ஜெனரல் அனு பானர்ஜி விவரித்தார். அருணாச்சல பிரதேச மாநிலம் டெங்கா ராணுவ மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக 80 படுக்கைகள் மற்றும் 2 அவசர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறித்தும், லிக்காபலி ராணுவ மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக 82 படுக்கைகள் மற்றும் 2 அவசர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது குறித்தும் அவர் அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். இதேபோல் வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் ராணுவம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை பிரிவுகளின் விவரங்களையும் லெப்டினன்ட் ஜெனரல் அனு பானர்ஜி விளக்கி கூறினார். கொரோனா பரவலை தடுக்க உள்ளூர் நிர்வாகத்தினருக்கு ராணுவம் அளித்து வரும் ஒத்துழைப்பை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது பாராட்டினார். வந்தே பாரத் திட்டத்தின் 2 கட்ட நடவடிக்கையின்படி பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து 169 இந்தியர்களுடன் 2 விமானம் இன்று ஸ்ரீநகருக்கு புறப்படுகிறது. கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் ஏராளமான இந்தியர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்களை சிறப்பு விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இந்த திட்டத்தின் 2 கட்டமாக பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து இன்று சிறப்பு விமானம் ஒன்று 169 இந்தியர்களுடன் ஸ்ரீநகருக்கு புறப்படுகிறது. இதேபோல் நேற்று மேலும் ஒரு சிறப்பு விமானம் 169 இந்தியர்களுடன் கொல்கத்தா வந்தடைந்தது. இன்று ஸ்ரீநகருக்கு வரும் சிறப்பு விமானத்தில் 167 மாணவர்களும் 2 முதியவர்களும் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய நிலக்கரி கழகம் தனியார் மயமாக்கப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும், அது ஒருபோதும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2023-24 ஆண்டுக்கான காலகட்டத்தில் இந்திய நிலக்கரி கழகத்தின் உற்பத்தி 1 பில்லியன் டன்களை எட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்த 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பை இந்திய நிலக்கரி கழகம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிலக்கரி கழகத்தை தனியார் மயமாக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும், இதன் செயல்பாட்டை வலுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் இன்று முதல் முடித்திருத்தும் கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகளை அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊரக பகுதிகளில் சலூன் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கோரிக்கையை பரிசீலித்து இந்த அனுமதி வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர காவல் எல்லை, மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் சலூன் கடைகள் திறக்க அனுமதியில்லை. சலூன் கடை பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
முடித்திருத்தும் நிலையங்களில் தினந்தோறும் 5 முறை கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கு வழங்குவதற்காக தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மருந்து உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையாவிடம் ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் நேற்று பெய்த மழையின் காரணமாக 100 ஏக்கர் பரப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தது. இதையடுத்து தமிழக அரசு சேதமடைந்த வாழை மரங்களை உடனடியாக பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலையில் மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, திருவரங்குளம், அறந்தாங்கி, கரம்பக்குடி, அரிமளம், அன்னவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 33 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று மாவட்ட வேளாண்மைத்துறை தோட்டக்கலை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு தளர்வை அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் லாரி கூண்டு கட்டுதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், விசைத்தறி தொழில்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. இப்பணிகளில் 50% பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு சுற்று வட்டாரத்தில் உள்ள 1200 லாரி கூண்டு கட்டும் நிறுவனங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 30,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்நிலையில் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வங்கிகள் தாமதமின்றி அளித்தால் இத்தொழிலில் முழுமையாக ஈடுபட முடியும் என்று அதன் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கொரோனா வந்த சமயத்தில் ரொம்ப இந்த தொழில் வந்து லாரி பாடி தொழில் மிகவும் ரொம்ப மிகவும் நலிவடைஞ்சு போச்சு. இந்த சமயத்தில் வந்து பிரதமர் வந்து லோன் எங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு அறிவிச்சிருக்காரு. தற்போது அறிவித்துள்ள இந்த 320,000 கோடி இந்த சிறு தொழில்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். இந்த ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு தற்பொழுது 50% அளவிற்கு பணியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 50% அளவிற்கு தான் உற்பத்தி துவங்கியிருக்கிறது இந்த சமயத்தில். இதேபோல் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 5,000-க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் 60% அளவிற்கு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. ரெண்டு ஷிஃப்ட் ஓடுதுங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 பேர். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால இப்போ 1.5 மாதம் சும்மா இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழியெலாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னாங்க. அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு சொன்ன ஒரு படத்தை இப்போ மோட்டர் போட்டுக்கிறேன், நீட்டாக போட்டுக்கிறோம். தறி தொழில் தான் செய்கிறேன். 40 நாளாக வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இன்றைக்கி வந்து வேலை செய்ய சொல்லி விட்டுருக்காங்க. ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. ஊரடங்கு காரணமாக தஞ்சாவூரிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 608 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு பயணம் மேற்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 66 பேர் கொரோனா நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பில் 400-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. காந்திநகர், கீழ்கோட்டம்பந்து, மஞ்சனக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது. அரசு துறையின் ஆலோசனையின்படி நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் 4,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ராகவேஷானந்தாஜி கூறினார். சர்வதேச அளவில் 200-க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட் தொற்றால் இதுவரை 48,87,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 3,19,000 பேர் உயிரிழந்தனர். எனினும் 19,04,000-க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர்.
சர்வதேச அளவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. அந்நாட்டில் இதுவரை 15,50,000 பேர் பாதிக்கப்பட்டு 91,900 பேர் உயிரிழந்தனர். 355,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 246,400 பேர் பாதிக்கப்பட்டு 34,700 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இத்தாலியில் 225,000 பேர் பாதிக்கப்பட்டு 32,000 பேர் உயிரிழந்தனர். 127,000 பேர் குணமடைந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 28,200 பேரும் ஸ்பெயின் நாட்டில் 27,700 பேரும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் 903 பேரும் பங்களாதேஷில் 349 பேரும் ஆப்கானிஸ்தானில் 173 பேரும் இலங்கையில் 9 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றை கையாண்ட விதம் குறித்து சுதந்திரமான சுய மறு ஆய்வு நடத்தப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம், சர்வதேச அளவில் கொரோனா பரவல் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் தன்னிச்சையாக சுய மறு ஆய்வு செய்யப்படும் என்று கூறினார். கொரோனா பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு சீனா மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு இவ்வாறு கூறியுள்ளது. கொரோனா பரவல் தொடர்பாக உலக சுகாதார நிறுவனம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் கருத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொரோனா பரவல் தொடர்பான விவகாரத்தை சர்வதேச அளவில் உலக சுகாதார நிறுவனம் கையாளும் விதம் குறை கூறத்தக்கதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இது தொடர்பாக சர்வதேச அளவில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. முன்னதாக இந்தியா உள்ளிட்ட 62 நாடுகளும் மற்றும் ஐரோப்பிய யூனியனும் விசாரணைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் படிப்பினைகள் குறித்து ஆராய வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் ஜெனீவாவில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. இதற்கு இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 62 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அமெரிக்காவும் சீனாவும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் இத்தீர்மானத்தை எதிர்க்கவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உம்பன் புயலை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள உம்பன் புயல் மேற்கு வங்கம், பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை கொரோனா கற்றுத்தந்துள்ளது, குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 123 நாடுகளுக்கு இந்தியா அத்தியாவசிய மருந்துகளை வழங்கியுள்ளது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100,000 தாண்டியது, 39,174 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றை கையாண்ட விதம் குறித்து சுதந்திரமான சுய மறு ஆய்வு நடத்தப்படும், உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 2 மணிக்கு. வணக்கம்.